உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி திருவிழா, திருப்பாவை திருவிழா. இன்றைக்கு பாசுரம் 15. 15 என்பது 30 பாசுரங்களின் நடுப்பாடல் என்று சொல்லலாம். அந்த நடுப்பாடல் நமக்குள், நம் மனசுக்குள், நம் சிந்தனைக்குள், நம் வாழ்க்கைக்குள் ஏதோ ஒன்றை விதைக்கின்ற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. எல்லே இளங்கிளியே என்று அழைக்கிறாள் ஆண்டாள். திரும்ப திரும்ப இந்த பாடலில் என்ன வருகிறது, இந்த பாசுரத்தில் என்ன வருகிறது என்றால், உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை எழுப்புகிறாள் என்பது சரி. ஆனால் அந்த பெண்களுக்குள், அந்த சிறுமிகளுக்குள் நடக்கின்ற ரசவாத வித்தையை ஆண்டாள் மிக அழகாக காட்டுகிறாள். அந்த ரசவாத வித்தை எப்படி இருக்கிறது என்றால், உறக்கத்தில் இருப்பவர்களை எப்படி எழுப்ப வேண்டும், திரும்ப திரும்ப அவர்களோடு பேச வேண்டும், திரும்ப திரும்ப அவர்களை உலுக்குவதாக சொற்களை சொல்ல வேண்டும், அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்ப வேண்டும். அந்த மார்கழியின் பணிக்கும் அந்த துயிலணையின் கதகதப்புக்குமாக வாழ்க்கை முழுக்க இழுத்து போர்த்தி கொண்டு தூங்கி கொண்டிருப்பவர்களை உலுக்குவதான நெருப்பு வார்த்தைகளை தருகிறாள் ஆண்டாள். ஆனால் எப்படி என்றால், கரும்பு சாற்றுக்குள் புதைத்து தருகிறாள், மயிலிறகு வார்த்தைகளுக்குள் புதைத்து தருகிறாள் என்பதுதான் இந்த பாசுரம் 15 அழகு. பாசுரத்தை பார்த்து விடலாம். எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ? சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய், உனக்கு என்ன வேறுடையை? எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்த எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் சொல்கிறாள். 15 பாசுரம் என்பது திருப்பாவையின் கிரக்ஸ் என்று சொல்லலாம். கிரக்ஸ் என்பதுதான் எப்போதுமே மையம். அந்த மையத்திலிருந்து நம்மை வேறு திசைக்கு அழைத்து செல்வது ஆண்டாளின் நோக்கமாக இருக்கிறது. எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ என்று கேட்கிறாள். 8ஆம் நூற்றாண்டில் அவள் கேட்ட கேள்வி இன்னமும் உலகெங்கிலும் இருக்கின்ற பெண்களுக்கான ஒற்றை கேள்வியாக இருக்கிறது என்பதுதான் இந்த பாசுரத்தின் அழகு. இதற்காகத்தான் ஆண்டாள் திருப்பாவையை நமக்கு கொடுத்திருக்கிறாள். பெண்களே உறங்காதீர்கள், எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ? இந்த வாழ்க்கை உறங்குவதற்காக நமக்கு தரப்பட்டதல்ல, சோம்பி இருப்பதற்காக நமக்கு தரப்பட்டதல்ல, அதை தாண்டி இளங்கிளி என்று சொல்கிறாள். ஏன் முதிய கிளியை கூட அவள் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் அல்லவா? கொஞ்சம் வயதான கிளியையும் அழைத்திருக்கலாம். ஆனால் இளம் கிளியை அவள் ஏன் அழைக்கிறாள் என்றால், இளம் கிளிதான் இனிமேல் தான் பேசுவதற்கு பழகி கொள்ளும். முதிய கிளிகள், வயதான கிளிகள், எல்லா கிளிகளுமே பேசி பேசி வாழ்க்கையை கடந்திருப்பார்கள். அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஆண்டாளுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இளங்கிளிகள், எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று சொல்லும்போது, அந்த இளம் கிளிகள், இனிமேல் வாழ்க்கையை வாழ இருக்கின்ற கிளிகள், இனிமேல் வார்த்தையை புழங்கக்கூடிய கிளிகள், இனிமேல் கனவுகளை சுமக்கக்கூடிய கிளிகள், அப்படிப்பட்ட பெண்களுக்கான பாசுரமாக இந்த 15 பாசுரம் வந்து அமைகிறது. எப்படி இருக்கிறார்கள் பெண்கள் என்பதை அவள் சுற்றுமுற்றும் பார்த்திருப்பாள் நிச்சயமாக. அந்த வாழ்க்கையிலிருந்து அந்த சிறுமிகளை மேம்படுத்துவதற்காக, அந்த வாழ்க்கையிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காகத்தான் அவர்களிடம் அவள் சொல்லுகிறாள், தூக்கத்திலிருந்து எழுந்திருங்கள். என்ன தூக்கம் அது? மாயத் தூக்கமா, சோகத் தூக்கமா, சுகமான தூக்கமா, வாழ்க்கை தூக்கமா என்றால், வாழ்க்கை முழுதும் ஒரே செக்குமாடாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த செயலில் வருகின்ற சோம்பல் தூக்கம், அதிலிருந்து பெண்கள் வெளியே வர வேண்டும் என்கின்ற மாய வித்தையை, மாயத்தை நமக்கு ஆண்டாள் சொல்லித் தருகிறாள். எல்லே என்பது எது என்றால், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கின்ற அந்த ஊர் மக்கள் புழங்குகின்ற ஒரு வார்த்தை. ஏலே என்று அழகாக அழைப்பார்கள். ஏலே என்றால் அது எந்த வார்த்தையை, எந்த அணுக்கத்தை, எந்த நெருக்கத்தை குறிக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏலே என்பது எனக்கு மிகவும் நெருக்கமான ஒன்று, என் உயிருக்கு மிகவும் நெருக்கமான ஒன்று, என் வாழ்க்கைக்கு மிகவும் நெருக்கமான ஒன்று, உன்னுடைய வளர்ச்சியில், உன்னுடைய வெற்றியில், உன்னுடைய சந்தோஷத்தில் எனக்கு அக்கறை இருக்கிறது என்று சொல்வதான ஒரு வார்த்தை தான் ஏலே என்று சொல்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தையை முதன் முதலாக கூட என்று கூட சொல்லலாம் நம்முடைய ஆண்டாள் திருப்பாவையில் பயன்படுத்துகிறாள், எல்லே இளங்கிளியே என்று. அந்த எல்லே என்பது ஆண்டாளுக்கு எல்லா பெண்களும் அணுக்கமானவர்கள், நெருக்கமானவர்கள்.
அவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றி தான் அவளுடைய வாழ்க்கையின் வெற்றி. நான் எப்படி ஒரு கனவை கை கொண்டிருக்கிறேனோ அதே போன்று பெண்களாகிய நீங்களும் உங்களுக்கான கனவை, உங்களுக்கான வெளியை, உங்களுக்கான வானத்தை, உங்களுக்கான பூமியை, உங்களுக்கான வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்ற ஒரு பாசுரம் இது. எனவே எல்லே இளங்கிளியே என்று ஆண்டாள் 8ஆம் நூற்றாண்டில் அழைத்தாள். இன்றைக்கும் கூட நம்முடைய பெண்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை இளம் கிளிகளாக புதிய வார்த்தைகளோடு, புதிய சிந்தனைகளோடு, புதிய கற்பனைகளோடு, புதிய வெளிச்சத்தோடு வாழ வேண்டும் என்பதை நமக்கு ஒரு தாய்மை கனிவோடு அறிவுறுத்துகின்ற ஒரு பாசுரம் இது. அதை தாண்டி வேறு என்ன சொல்கிறாள் ஆண்டாள் என்றால், எல்லே இளம் கிளியே என்பது நம் வீட்டில் இருக்கின்ற பெண்கள், நம் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற பெண்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உறக்கம் என்பது வெறுமே கண்களை மூடும் உறக்கம் அல்ல. வாழ்க்கையில் கண் திறக்காமல், வாழ்க்கையை உற்று நோக்காமல், வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ளாமல், வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளாமல், வாழ்க்கையில் நான் இருந்தேன் என்பதற்கான இருப்பை உருவாக்கி கொள்ளாமல், என்னுடைய இருப்பின் அடையாளத்தை உருவாக்கி கொள்ளாமல், வெறுமே செம்மறியாட்டு கூட்டம் போல் நீ தூங்கி கழிக்காதே, கிளிகளின் கூட்டம் போல் சும்மா இருக்காதே, வாளா இருக்காதே, சொல்வதை திரும்பச் சொல்லுகின்ற கிளியாக இருக்காதே, சுயம் பேசும் கிளியாக இரு என்பதை ஆண்டாள் 8ஆம் நூற்றாண்டில் சொல்லிவிட்டாள். நாம் அதை பின்பற்ற வேண்டாமா? பின்பற்றுவோம். அதன் மூலம் எல்லே இளம் கிளியே என்பது சுயம் பேசும் கிளி என்கின்ற அந்த நிலையை நாம் உருவாக்கினால் அதுதான் இந்த 15ஆம் பாசுரத்துக்கான வெற்றியாக அமையும். நாளை 16ஆம் பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய என்று துவங்குகின்றது அந்த பாசுரம். வேறு ஒரு திசை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. வேறு ஒரு பாதை, வேறு ஒரு வானம், வேறு ஒரு வெளிச்சம், வேறு ஒரு விடியல். அது என்ன என்பதை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.